சில இடத்துல பேச கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தலைப்புலன்னு தர மாட்டாங்க. ஏன்னா தெரியும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவனுங்க பேசத்தான் பேச போறானுங்க, அதுக்கு எதுக்குன்னு. ஆனா இந்த நம்ம சண்முக சுந்தரம் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் என்ன கூப்பிட்டு சொன்னார், ஆத்தி சுடில இது ஒன்னா எடுத்துக்கோ. நான் எடுத்தது என்ன தெரியுமா, ஆறுவது சினம். எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளவு கூட்டத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க, இப்பெல்லாம் கூட்டமே வர்றதில்ல. போன வாரம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம்னு போன அமைப்பு, பெரிய அமைப்பு, மொத்தம் நாலு பேர் தான் உட்காந்துருந்தோம். மீதி பேர்லாம் எங்கடா அண்ணன், எல்லாம் ஏடிஎம் போயிருக்கானுங்க, முடிஞ்சா வருவானுங்க. எனக்கு கொடுத்த தலைப்பு ஆறுவது சினம். இன்னைக்கு உண்மையா தேவையான தலைப்பு இது. ஏன்னா இந்த ரெண்டு மாசத்துல நம்ம எவ்வளவு கோபத்தில் இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஆறுவது சினம், ஏன் நீ சினத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். சார், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய பண்புகள் இருக்கு. சினம் என்பதை குறைத்து விட்டா போதும், உங்கள் நீங்கள் மனிதனாக இருந்தது மாமனிதனாக மாறுவீர்கள். அதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப் கான்பரன்ஸ்ல ஆறுவது சினம் அப்படின்னு, சினத்தை குறைக்க வேணும்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, மகாவீரர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்ப நான் எனக்கு கொடுத்த இந்த 30 நிமிஷத்துல வள்ளலார் என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, புத்தர் என்ன சொன்னாரு, ஜென் என்ன சொன்னாருன்னா உண்மையிலே உங்களுக்கு என் மேல கோபம் வரும். இப்ப பொதுவா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கோபம் வராம இருக்கணும். என்ன பண்றது, கோபம் வரோங்க, வேற வழியே கிடையாது. நம்ம என்ன வீட்டை விட்டு இறங்கும் போது கோச்சிக்கணும்னா இறங்குறோம், இல்ல நம்மளை கோபப்படுத்திடுவோம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பேச்சாளர் ஊர் ஊரா போய் ஆத்திசூடிய பத்தி பேசுறோம், நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவோடு இருக்கோம், முடிய மாட்டேங்குது. சார், காலையில போன் அடிக்குது, எடுக்கிறேன். இப்ப என்ன மாதிரி பேச்சாளர்லாம் போன் வந்து எடுத்தா ஏதாவது ஆர்கனைசர் கூப்பிடுவாங்கல்ல மீட்டிங்க்கு, அதனால ரொம்ப பவ்யமா எடுப்போம். நான் எடுத்து, சார் வணக்கம், மோகன சுந்தரம்னு எதிர் சைட்ல இருந்து சொல்றான், நான் ஈஞ்சம்பாக்கத்துல இருந்து பேசுறேன், நீங்க செப்டிக் டேங்கும் கிளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டான். அதாவது நான் ஓவர் ஹெட் டேங்க் கிளீன் பண்றதுன்றதுல தெளிவா இருக்கான். திட்டமும் முடியாதுங்க, செல் நம்பர் என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் மெதுவா சொன்னேன், சார் நான் பட்டிமன்றம், பட்டிமன்றம் பேசுறவரா, செப்டிக் டேங்க் உன்னால கிளீன் பண்ண முடியாதுன்னா. அவன் பாருங்க, திடீர்னு தெருவில் பார்ப்பாங்க, சார் உங்களை பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கேன், சிரிப்பாக பேசுறீங்க, ரைட் சார்னா, ஆமாம் உங்களுக்கு மிமிக்ரி வருமானா, பேச்சே சரியாக வரல, மிமிக்ரியானா, ஏங்க என்ன, எனக்கு அது பிடிக்குங்க அண்ணா. எனக்கு என்ன பயனா, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியல, மிமிக்ரி பிடிக்கும். அப்புறம் திடீர்னு நீ கம்பி மேலே நடப்பியா, சிங்க வாயில தலை விடுவியா, இதெல்லாம் கேட்டாருன்னா பயம். சில பேர் இருக்காங்க, நீங்க சாதுவா இருந்தீங்கனாலும் சரி, காமா இருந்தாலும் சரி, உங்களை கோபம் மூட்டு விட்டு போயிடுவான். நிறைய பேர் இருக்கான். சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பான், இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு. போன வாரம் தான் சொல்லியிருப்போம், நம்ம என்ன வார வாரமா வேலையை மாத்த போறோம், எப்ப பாரு இப்ப என்ன பண்றீங்க, ஆமா இப்ப என்ன பண்றீங்க, என்ன ஒருத்தன் கேட்டான் இப்ப என்ன பண்றீங்கன்னு, பேசுறேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இந்தியாலே இவன் தான் பேசுற மாதிரியும் நம்மளான ஊமையா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணா, அவனுக்கு கோபம் வந்துச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னா, நான் சொன்னேன் பேசுறேன்ல பேமெண்ட் வரும் சார், அவர் சொன்னாரு அப்போ நீ வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா, நல்லா இருந்தவன் கோபம் ஆயிட்டேன்னா அப்புறம் நானே சாந்தப்படுத்தினேன். கோபத்தை குறைக்கணும்னா ஒரே வழிங்க, என்ன தெரியுமா, உங்களை யார் கோபப்படுத்துகிறார்களோ அவனை டென்ஷன் ஆக்கணும். ஆனா அதுக்காக திட்டக்கூடாது, அதுக்குள்ள தனி டெக்னிக் இருக்கு. அதுதான் இப்போ நிகழ்காலத்துல பண்ணணும். நம்ம என்னங்க, நம்மளால முடியாது. என்ன கேட்டான்ல, அப்போ வாய வாடகை விட்டு புடைக்கிற அப்படின்னா, இப்ப பாருங்க யாராவது என்ன இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன், ஆம்வே ப்ராடக்ட் வித்துன்னு இருக்கிறேன். 3 வருஷம் ஆச்சு அவனை இன்னும் காணும். அப்படி இல்லைன்னா எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு, பக்கத்துலேயே வரமாட்டான்.
எல்லா இடத்துலயுமே மகிழ்ச்சி போச்சு, டென்ஷன் ஆகுது, வேற வழியே கிடையாது. ஒரு வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு முன்னால பேசின என்னுடைய சகோதரி சொன்னாங்களே பருவத்தை பயிற்சி, அந்த மாதிரி கோபம் வராம இருக்கணும்னா கோபம் ஒருத்தனுக்கு எப்போ வரும், ஒரு செயலை பார்த்து வரும். இல்ல அடுத்தவன் நம்மளை கோபப்படுத்தினா கோபம் வரும். ரெண்டுமே இல்லாம சாதாரணமா இது ரொம்ப சாதாரணமா இருக்கலாங்க. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போறது ஒரு காலத்துல மகிழ்ச்சியா இருந்தது, ஆனா இப்ப அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு ஏண்டாப்பா போகணும் டென்ஷன் ஆகுது. ஏன்னா முன்னெல்லாம் வாசல்ல பொண்ணுக்கு அப்பாவும் பையனுக்கு அப்பாவும் இருப்பாங்க, வாங்க வணக்கம் சாப்பிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப யாருமே இல்லைங்க. சென்னையில எல்லாம் எல்லா கல்யாண மண்டப வாசலையும் ஒரு பொம்மையை நிக்க வச்சிடறான், அது வணக்கம் சொல்லு. பன்னீர் சொம்பு தெளிக்கிறது கூட பெண்கள் கிடையாது, அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறான். நீங்க உள்ள போகும்போது ஜூன் அடிச்சு ஏற்கனவே வேர்வை மட்டமான பன்னீர், இது ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லோட உள்ள போனா வானு சொல்றதுக்கு ஒருத்தம் கூட கிடையாதுங்க. வலுக்கட்டாயமா நம்மள கிஃப்ட் கொடுக்குற கியூல நிக்க வச்சிடறான். அந்த கியூ பாருங்க ரொம்ப பெருசு. நம்ம இந்தியன்ங்க ஏதாவது விலை இல்லாம ஏதாவது கொடுத்தா கியூல நிப்போம். நான் என் வீட்டுல இருந்து ஒரு 500 ரூபாவை கவர்ல போட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எங்க கியூல நிக்கணும்? டென்ஷனா இருக்கும், கோபம் வருது. எது வாழ்த்தத்துக்கு வரும் ஆனா கோபம் வருது, கியூ நகராது. அதுவும் இல்லாம நமக்கு இன்னொரு பழக்கம், ஒரு இடத்துல நம்ம கியூல நின்னுட்டா எல்லாரும் ஒழுங்கா கியூல நிக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படிதானே? யாராவது குறுக்கல போந்தா கோபம் வரும். ஆனா கல்யாணத்துல அந்த மாதிரி கோபம் பண்ண முடியாதுங்க. சில மண்டபத்துல ஃபேனும் இருக்காது, வேர்த்து விறுவிறுத்து போனா திடீர்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய தம்பி எம்என்சி கம்பெனில வேலை செய்வான், அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் அப்படியே கூட்டு வருவான். இந்த எம்என்சி கம்பெனிக்காரனுக்கு எங்க போனாலும் 50 பேர் பஸ்ல போவானுங்க. டென்ஷன் ஆகி பிபி ஏறி கோபம் ஆகி மேடைக்கு போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட கவரை கொடுத்து நல்லா இருடா அப்படின்ட்டு இறங்கலான்னு பார்த்தா விடவும் மாட்டான், இறங்கவும் விட மாட்டான். என்னன்னா போட்டோ எடுக்கிற குரூப் போட்டோ, ஐயோ அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க, உச்சத்துக்கு போவோம் கோவம். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு முறை கூட என் ஃபேமிலியோட நின்று நான் எடுத்ததே கிடையாது. யார் நிக்கிற ஃபேமிலியிலயோ நம்மள நிக்க வச்சிருவோம். அது எடுத்தானுங்களா இல்லையா ஒன்னும் தெரியாது, வீடியோவாவது பரவாயில்லங்க. எடுத்துக்கினே லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நகர்லான்னு போனா அந்த ஸ்டில் கேமரால இப்படி இப்படி இப்படினும், அது அவர் இன்னும் எடுக்கலையா? எவ்வளவு நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அப்படியே நின்று இருக்கிறேன், திடீர்னு பாக்குறேன் பக்கத்துல ஒரு பையன் செவப்பா இருக்கிறான். நான் அவனை கேட்டேன், டேய் நீ பொண்ணு வீடு சைடா புள்ள வீடு சைடான்னு. அவன் சொன்னான், இல்ல சார் நான் பந்தி பரிமாறுறவன், 9 மணிக்கு பந்தி க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்க வந்தேன், என்னைய இந்த குரூப்ல நிக்க வச்சுட்டானுங்கண்ணா. இல்ல என்ன கொடுமைண்ணா சார், என்னை விட அவன் அழகா இருந்தான். கோவம் தான், டென்ஷன் தான். திரும்பி வரேன் என் ஃப்ரெண்டு, டேய் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்? பின் என்னடா எனக்கு என்ன நடந்தது எல்லாம் பார்த்துன்னு தான் நான் கூட தான் வந்தேன். கியூல நின்ன இல்ல, மேடைக்கு போனேன் இல்ல, சாப்பிட்டேன் பீடா போட்டு உட்காந்து இருக்கேன். இந்த மாப்பிள்ள முடிஞ்ச உடனே கீழே இறங்கினா கவரை கொடுப்பேன், இல்லையா போயினே இருப்பேன். இப்ப என்ன கேசா போட போறாங்க, நீ வந்து கவர் கொடுக்கலன்னு இல்ல, அது எப்படி முறை? அதான் அதனாலதான் போகும். இப்படிதான் இன்னைக்கு வாழணும், கோபம் வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கு பார்க்கும் பொழுதே, தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டென்ஷனா சுத்துறான். ஏன் நீ ஏன் ரெடியா இரு? என்னடா அது 20 நாள் ஆகுதே இன்னும் பெட்ரோல் விலை ஏத்தலையே, எப்படியும் ஆமாங்க எப்படியும் 2 ரூபாய் ஏத்துவானுங்களே. டெய்லி நீ ஏன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வச்சு, ஏன் திடீர்னு 1 ரூபாய் 68 பைசா ஏத்துனானா உனக்கு 32 பைசா லாபம். கோபமே வரக்கூடாதுங்க சார். ஒரு 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 காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்போமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்தா எப்படி சமாதானம் ஆவாங்க? ஹஸ்பண்டு சேர்ந்து சாயங்காலம் வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துன்னு வருவார். அதெல்லாம் இப்போ முடியாது, 1/2 கிலோ அல்வா 300 ரூபா, 2 முழம் மல்லிப்பூ 80 ரூபா, இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகிறதான்னு விட்டுடுறான். அப்படி இல்லை, சில பேர் இருக்காங்க சார் டெக்னிக்கல் தெரிஞ்சவன், நேரம் வீட்டுக்கு போனா ஜன்னல் கதவுலாம் சாத்தலாம் தொபீர்னு உழறான் கீழே, செலவே இல்லாம. எதுக்கு கோச்சிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க சார், நம்ப மாட்டீங்க. ஜனவரி 1ஆம் தேதி இந்த கேலண்டர் தருவாங்களேன்னு அலைஞ்சிக்கின்னு
ஜனவரி 1 தங்கம் வாங்கினா ராசின்னு சொன்னாங்களேன்னு கியூல நின்னு உள்ள போனேன். இந்த 1 தேதி 2 கிராம் தான் வாங்கினேன், ஏன்னா அவ்வளவுதான் காசு இருந்தது. ஒரு ராசிக்கு தானே கால் சவர, அவ்வளவுதான் காசு இருந்தது. என்ன மாறிடுச்சுங்க, போனமா வாங்கணுமான்னு இல்ல. 2 கிராம் தங்கத்துக்கே பான் கார்டு கொடுனான், கொடுத்தேன். ஆதார் கார்டு கொடுனான், கொடுத்தேன். அவன் கேட்காதது என் வீட்டு பால் கார்டும் எலக்ட்ரிசிட்டி கார்டும் தான், எல்லாம் கொடுத்தோம்னு அவங்க சொல்றாங்க. அது ஒரு சின்ன கடை. இந்த தங்கத்தை நீங்க யாருக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா, நீங்க எங்க கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. வேற வழி இல்ல, ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன், அதை எழுதி கொடுனா. ஏங்க உங்க இந்த 2 கிராம் உங்க தங்க உங்க ஒய்ஃப் கணக்கில் சேர்த்துருவோன்னு நசனை, இது ரொம்ப மோசம், கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லலைன்னு. அதுக்கு அவன் சொல்றான், யாருக்கு சார் தெரியும், திடீர்னு நைட் 8 மணிக்கு அவர் திடீர்னு டிவியில் வந்து சொர்ண யோஜனான்னு திட்டம் வச்சுட்டோம், இனிமேல் எல்லாம் ஒய்ஃபுக்குன்னு எழுதி கொடுக்கணும்னு சொன்னா, இன்னிலேருந்து அமுல்னு சொன்னா, நான் மாட்டிப்பேன் நீ போயிட்டு எழுதி கொடுனா. வேற வழியில் எழுதி கொடுத்து கட்சியில் உண்மையிலேயே என் ஒய்ஃபுக்கே கொடுத்துட்டாங்க, ஆஃபீஸுக்கு எத்தும்போல. அப்படிதாங்க, அப்படிதான் இருக்கணும் சார். இப்போ நம்ம சில இடத்துல எல்லாம் நமக்கு கோவமே வராது, ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டோம். சில விஷயத்துக்கு மட்டும்தான் கோவப்படுறோம். சார் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருந்து தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை 1 தேதி அப்படிதானே கொண்டாடி வந்தோம். திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, இல்லை தமிழ் புத்தாண்டு இனிமேல் பொங்கல் அன்னைக்கு தான், நம்ம ஏதாவது சொன்னோமா? சரிங்க ஒவ்வொன்றும். அப்புறம் வேற ஒரு கவர்மெண்ட் வந்தது, இல்லை தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 தான், நம்ம ஏதாவது சொன்னோமா? இல்லை. நாளைக்கே இன்னொருத்தர் வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சரிங்க. நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. டிவியில புத்தம் புதிய திரைப்படம் முடிஞ்சு போச்சு, இல்லை எதுக்கு கோச்சிக்கணும்னு இருக்கு? எல்லாத்துக்குமே கோச்சிக்க கூடாதுங்க. சில பேர் பார்க்கிற பார்வையே அப்படிதான், எதையுமே ஒரு பேப்பர்ல ஒன்று போட்டிருக்குங்க. ஒரு ஆளு 5 கல்யாணம் முடிச்சுட்டு 6வது கல்யாணம் பண்ணியிருக்கான், மாட்டிக்கினான். 5 பொண்ணை ஏமாத்திட்டானே, 5 பொண்ணை ஏமாத்திட்டானே, இவனை நான் சுடணும். நான் சொன்னேன், இது ஏன் ஏன் எதுக்கு இவ்வளோ டென்ஷன், என்ன இல்லை 5 பொம்பளை ஏமாத்திருக்கான் அவனை சுடவானா? ஏன் சொன்னோம்? யோ இப்படி யோசிச்சு பாருப்பா, ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல நம்மளால. அவன் எவ்வளோ புத்தாலி, 5 பேரை சமாளித்து 6வதுக்கு போயிருக்கான், பை மிஸ்டேக்கு அரெஸ்ட் ஆகிட்டான். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு, வேற வழி கிடையாது, நான் நடப்பா அப்படிதான். சார் சேலத்துலேருந்து ஒரு ட்ரெயின் ஓட்டை போட்டு 5 கோடி ரூபாய் எடுத்துட்டான், நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். 5 கோடி எடுத்துட்டான். எனக்கு ரொம்ப கவலைன்னா அந்த 8-500 அவனுங்க எப்படி மாற்றிருப்பானுங்கன்னு. எடுத்துட்டான் டே, அதை பார்க்காத. அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டான் பாரு, அதை பாரு என்னென்னு. உண்மையிலேங்க அவன் திருட போகிறான், திருடுறவன் எந்த மாதிரி வசதியும் இல்லாமல் ஒரு ஓட்டை போடுறான். அர்ஜென்ட்டாக போன எப்போ வேணாலும் போலீஸ் வந்து பிடிக்கும். அவன் பாருங்க அந்த ஓட்டை இன்னும் அழகுங்க, தெளிவாக ஒரு பிசுறு இல்லாமல் போட்டிருக்கான். நான் 800 ரூபா ஒரு நாள் கூலி கொடுத்து கார்பெண்டர் வீட்டுக்கிட்டு வந்தா ஏடா குடமா பண்ணிட்டு போகிறான். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். யோகா கிளாஸ் போறவனே டென்ஷனா போக கூடாதுங்க. இப்போ ஒரு இப்போ கல்யாணம் ஆகுது, தேனிலவுக்கு போறாங்க. தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவிக்காரன் சும்மா இருக்க மாட்டான், அந்த ஹனிமூன் போன கப்புள் பின்னாலேயே போய் மைக் எடுத்துன்னு அந்த அது கூட பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹனிமூன் போறாங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டான், அந்த ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பான், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு. எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித், விஜய், சூர்யா, ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லார். ஆனால் அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது, கோச்சிக்க முடியுமா? சினம், ஓ நான் தானே சாப்பாடு போடுறேன், நீ எப்படி அஜித் பேர், ஏதோ பெருந்தன்மையாக நம்ம கிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். ஆமாம் சிலது நடக்கும். சார் திடீர்னு கவர்மெண்ட் என்னை வந்து ஹெல்மெட் போட சொல்லிச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா டூ வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு, நம்மமே மொத்தமே 10 கிலோ தான் இருக்கும், 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு இப்படி திருப்ப முடியாமல் இப்படி திருப்ப உண்மையிலே கஷ்டம். வேற வழியில் கோவம் தான், வேற வழியில் ஏதோ சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஒரு நன்மை பார்க்கணும் அதில், ஏதாவது கோபம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதில் நமக்கு என்ன நன்மை, பாசிட்டிவ் எது, நெகட்டிவே பார்க்கக்கூடாது.
ஹெல்மெட் போடுன்னு சொன்ன நான் ஒரு விதத்துல கஷ்டம், ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் பின்னால உட்காந்து தொண தொன்னு உங்க அம்மா சரியில்லை, உங்க தங்கச்சி சரியில்லை, ஒண்ணு கிடையாது, அப்படி எடுத்து போட்டேன்னா போயிட்டே இருப்பேன், நீ ஏதாவது கத்தின்னு வா, அவ்வளவுதான். கவர்மெண்ட் சொல்லுச்சு, ஹைகோர்ட் இன்னும் ஒரு பக்கம் மேல போனான், அவன் பின்னால உட்கார்றவங்களும் போடணும்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன், நம்மால் அப்படியே அந்த ஃபினிஷில் எடுத்துட்டு பேசின்னு வரா, எல்லாம் நல்லா போச்சு. இப்ப என்னாச்சு, ஒரு ஊர்ல பெட்ரோல் பங்க்ல என்ன ஆயிடுச்சு, ஒரே கலர் ஹெல்மெட் ரெண்டு ஒய்ஃபு மாறி உட்காந்துருச்சு. இந்த லேடிஸ் எல்லாம் ஹஸ்பண்டை எப்ப எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க பாத்தீங்களா, ஹெல்மெட்டு பைக்கு கலரு அது மாத்தி உட்காந்துருச்சு. இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஒய்ஃபு நம்மளை விட்டு போவாது அப்படின்ற தைரியத்துல எடுத்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்ததுங்க இது, கொஞ்சம் தூரம் போனான், போனா நாங்க இந்த வழியில போறீங்கன்னு குரல் கேக்குது, குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான், மூஞ்சி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. நல்ல காலம் செல்போன் கண்டுபிடிச்சோம், நான் பாராட்டணும். உடனே போன் அடிச்சு அவனை வர வச்சு நடு ரோட்ல ரெண்டு பேரும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டானுங்க. அதான் இந்த கோபம் வருது, வரக்கூடாது. நம்மளால மீறி, நம்ம கையை விட்டு மீறி போன பொருளுக்கு நம்ம கோபப்பட முடியாது. ஆறு வது சினம், அதனால நான் என் போட்டோவை என் ஹெல்மெட் பின்னால ஒட்டிக்கினேன், பிரச்சனையே கிடையாது. இல்ல அதாங்க, எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ இவ்வளவு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னா எல்லாமே தான், கோபத்தை வருகிற கோபத்தை டைவெர்ட் பண்ண கத்துக்கணும். சார், போன காங்கிரஸ் ஆட்சியில் கடைசி ஒரு ஆறு மாச காலத்தில் கிருஷ்ணா தீரத்னு ஒரு மந்திரி சென்னைக்கு வந்தார், அவர் மகளிர் மேம்பாட்டு மந்திரி. சென்னைக்கு வந்துட்டு சும்மா இல்லாமல் இந்த வீட்டில் வேலைக்கு போகாம வீட்லேயே குடும்பத்தை காத்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் கொடுக்கணும், நாங்கள் அந்த மாதிரி சட்டம் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். இந்த பேப்பர்காரன் அதை போட்டுட்டான், என் ஒய்ஃபு படிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற அர்ஜென்ட்ல வரேன், நாங்கள் பேப்பர் படிச்சிங்களா, நான் படித்தேன், பேப்பர் படிச்சிங்களா, என்ன போட்டிருக்கான், இல்லை வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் தரணுமா, நாசனாச்சு எல்லாம் வராது இல்லைங்க, அப்படி கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்ச்சு. அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்களா உண்மையிலேயே பேப்பரில் இல்லைங்க, இவ்வளோ சொல்கிறா. அப்புறம் நான் சொன்னேன் சரி விடுனேன், அப்படியே டென்ஷன் ஏறுது, ஏன்னா யாரோ ஒன்று சொல்கிறது அப்படியே நம்புவாங்களா, டென்ஷன் ஏறுது. அப்புறம் சொன்னேன் சரி விடுமா அப்படின்னு, இல்லை இல்லை அப்படி சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப் இபிஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னா, எனக்கு பயம் என்னன்னா தீபாவளி போனஸ் கேட்பா போல இருக்குது. நான் சொன்னேன் இங்கே பார், கோவம் தான், அதை எப்படி அழகாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லைங்க, டென்னிஸ் மாதிரி தான், பால் வரும்போது திருப்பி அடிக்கிறது தான். நான் சொன்னேன் கவலைப்படாத, மந்திரி சொல்லிட்டாரு சட்டம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா கொடுத்து தான் ஆகணும், நான் கொடுக்குறேன் கவலைப்படாத, நீ என்ன கேட்குறியோ சம்பளம் கொடுக்குற, ஆனால் ஒன்று சம்பளம்னு நீ வாங்கிட்டீன்னா நீ ஸ்டாஃப் மாதிரி அப்படி தானே, சரி என்கிட்ட சம்பளம் வாங்குற, இதுவரையும் நீ சமைக்கிற சாப்பாட்டை தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்குற, சாப்பாடு சம்பளம் கொடுத்து சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சிருவேன் பரவாயில்லையான்னு. அத்தோடு நிறுத்தியாச்சு, இல்லை இப்படிதான் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை அதெல்லாம் முடிப்பாங்க. இப்போ ஒரு புத்தர் சொன்னாரு மகாவீரர் முடியாது, இப்போ இருக்கிற யதார்த்தம் என்னன்னா நமக்கு யாராவது கோபம் ஊட்டினால் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். சார், குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு, ஒரு ஆஃபீஸில் கோபம் வராமல் வேலை செய்ய முடியல, இப்போ அதுக்குமே பயமாக இருக்கு. முன்னெல்லாம் நமக்கு வேலை சொல்லி கொடுத்த ஆஃபீஸரை வந்து மரியாதை கொடுத்தோம், அவர் பெரியவராக இருப்பார், அவர் ரிட்டையர் ஆனால் வீடு வெளியும் போவான், மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்பான், இப்போ அதுவுமே கிடையாது, வேலை செய்கிற இடத்துலையும் கிடையாது, பள்ளிக்கூடத்துலையும் கிடையாது, குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு, ஆஃபீஸில் யாரையும் திட்டவும் முடியல, திட்டினா திருப்பி திட்டுறான், நீ என்னான ஒரே டிசிக்னேஷன்றான், வயசுக்கு வித்தியாசம் இல்லாமல். இந்த ஆண்களாவது பரவாயில்ல சார், சமாளிச்சிடலாம் உண்மையிலேயே ஆஃபீஸில், ஏன்னா தப்பு செஞ்சால் அவன் தெளிவாயிடுவான், மிஸ்டேக் பண்ணிட்டோம்,
எப்படி இருந்தாலும் ஆபீசர் வந்து திட்டுவான், திட்டு வாங்கிக்கணும், ரெடி ரெடியா இருப்பான். ஆனா லேடிஸ் அப்படி இல்லை. லேடிஸ் சாதாரணமாவே புத்திசாலி, வேலைக்கு போற லேடிஸ் ரொம்ப புத்திசாலி. தப்பு பண்ணா திட்டத்துக்கு முன்னாலே அழுவுங்க. இப்படியே இருந்தது. ஒரு நாள் பார்த்தேன் என்னோட செக்ரட்டரி சம தப்பு கூப்பிட்டேன், நீ என்னமா பண்றன்னு நல்லா திட்டின. அது வரையும் சாதாரணமா அழுதுட்டு இருந்தது. நான் திட்டி முடிச்ச உடனேங்க முன்னாடி எடுத்து வாயில வச்சுன்னு திடீர்னு ஓடுது. வெளியில வந்து பாக்குறேன், ஆபீஸ என்ன ஒரு மாதிரி பாக்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. வேற வழியே இல்ல. போன அம்மா ஹஸ்பண்ட கூட்டு வந்துச்சு. அடுத்த நாள் அவரு வந்தாரு. அவருக்கும் ஆரடி எஃப்டியா ஜிம்முக்கு போவாம போலது. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி செஞ்சாங்களே பம்மின்னு வேற வழி இல்லை. நான் பம்மி இல்லை சார், ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க சொன்னார் சார். ஏன்னா எனக்கு என்னன்னா அடிக்கணும்னு முடிவு பண்ணாம வச்சுங்களேன் ஜிஎம் உள்ள இழுத்துறது. ஜிஎம் ரொம்ப சார் அவர் சொன்னான் சார். ஆனா அவன் கண்ணில் பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னாலதான் முடியல, நீயாவது திட்டினியடான்னு. ஒரு ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். உறவுகள் நினைச்சாலே உங்களுக்கு பிபி சார் நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, காலையில எழுந்தீங்க சௌக்கியமா இருக்கீங்க. ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன் ஆளை நினைச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பிபி வரும். போன வருஷம் அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பிபி வரும். சில பேர் அதுக்குன்னே இருக்கான் சார், மற்றவன் பிபியை ஏற்றுறதுல தெளிவாக இருப்பான். பொலிச்சலூரில் ஒரு வீடு வாங்கி கட்டினேன். திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்தார். வந்தவர் சும்மா இல்லாமல் 5 மணி விடிய காலையில் இங்கேயா வீடு கட்டினார். இங்கே கட்டினதுனால தான் வந்தேன். சொல்லுங்க மாமா. இல்லை இங்கே இருக்க கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்காரு, இங்கே புது ஏர்போர்ட் வருது, இதெல்லாம் இடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களேன்னாரு. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவன் அம்மா என்ன பண்ணிட்டான், அவர்கிட்ட போய் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இடிக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஒரு 10,000 குடும்பம் இருக்குது, இனிமேல் இடிக்க மாட்டாங்கன்னு. சார் என் மாமா என் ஃப்ரெண்டுகிட்ட சண்டைக்கு போகிறாரு. உனக்கு தெரியுமா கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் இடிச்சிடும், டெல்லியில் ஒரே நாள் இடித்தாங்க, அதாவது புல்டோசர் எடுத்துன்னு வரும். என் வீட்டை இடிக்காமல் போகிறதுலன்னு ஒரே முடிவோடு இருந்தான். அந்த மாமாவை நினைச்சாலே பிபி வரும் எனக்கு. அப்படிதான் வேறு வழியே கிடையாது. ஒரு நாள் சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு வந்துங்க, அவரே அவர் இஷ்டமா எங்க தாய் மாமா மரியாதை கொடுப்பேன், அவரே அவர் இஷ்டமா வந்து செவுத்துல ஆணி அடிச்சு ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போட்டான். போன் வேற, தம்பி மாப்பிள்ள அதை கும்பிடு, அவரை கும்பிடு, எங்கேயோ போயிடுவேன். இல்ல என்ன பிரச்சனைனா, ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது ஏதாவது நமக்கு பிடிக்கலனாலும் தூக்கி போட முடியாது, பயமா இருக்கும். நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், நானாவது பரவாயில்ல எப்போது ஒரு வாட்டி கும்பிட்டேன். என்னோட ஒய்ஃப் தீவிர பக்தி ஆயிட்டான், சாமியாரை கும்புறது, அந்த படத்தை டெய்லி கும்புறது, எது எடுத்தாலும். எங்க இப்பெல்லாம் வேலை காட்சி லீவே போறது இல்லைங்க, எல்லாம் சாமியார் படம் வந்ததுனால. இப்பெல்லாம் இட்லி நல்லா வருது, எல்லாம் சாமியார் படம் நல்லா தான் போச்சு. இல்லை என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முடித்தறிமை என் வீட்டில் இருக்கிற ஒரு படத்தை ஆணில தொங்குற படத்தை எடுக்கிறதுக்கு நம்ப மாட்டீங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுக்கிறேன். இது எல்லாம் யாரால, எங்க மாமானும் போதே எனக்கு ஏறும் அப்படியே பார்த்தேன். 60 சினம் மாமாவை வந்து வசை சொல் பாடி அவரை வெளில அனுப்பக்கூடாது, ஒரு டெக்னிக் பண்ணேன். ஒரு 2 மாசம் முன்னாலே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தார். என் ஒய்ஃப் கிட்ட ஏற்கனவே சொன்னேன், மாமா வருவார், நான் டீ கொடு மாமாவுக்குன்னு சொன்னால் நான் கொடுக்குற டீயை தான் கொடுக்கணும். சரியாங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ கூட நிறைய பேருக்கு இந்த டீ கலந்த டீ குடிச்சிடுவான்,
இந்த பால் போட்டு டீ பேக் போட்டு டிப் டீ கொடுக்கறாங்கல்ல அது நிறைய பேருக்கு குடிக்க தெரியாது என் சொந்தக்காரங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எங்க மாமாக்கு சத்தியமா தெரியாது எங்க மாமா எப்ப வீட்டுக்கு வந்தாலுங்க அப்படி அப்படி அகட்டுவாரு என்னடா எப்ப வந்தாலும் நான் ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கினியா அப்படின்னு எப்போ ஒவ்வொரு முறையும் ஏதோ அவர் வேலை செய்யும் போது மாசம் மாசம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில வச்சுக்கிறத பெரிய விஷயம் ஓ ஒடுக்கத்துவார் வாடா போடானே நமக்கும் வயசாயிடுச்சு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல வந்தாரு என்னடா எப்படிங்கிற அதே தான் அப்புறம் என்ன என் ஒய்ஃபு பார்த்தா மாமாக்கு டீ கொடு ஸ்பெஷல் டீ அவன் என்ன பண்ணா போய் பால் டிப் டீ எடுத்துன்னு வந்து வச்சா அவ்வளோ நேரம் சத்தமாக பேசினிருந்தாருங்க அந்த டிப்டியை பார்த்தோன்னு அடங்கிட்டான் அதையே உத்து பார்த்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நூலெல்லாம் வேற வெளியில் தொங்குதா இது என்ன மாப்ள அப்படின்னாரு டீ மாமா ஸ்பெஷல் டீ அப்படின்னா இது எப்படி எடுங்க சார் என் வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியான நாள் சார் அது வாடா போடா கத்துறது அந்த கல்யாணத்துக்கு போனியா இந்த கல்யாணத்துக்கு போனியா கத்துறது அடங்கிட்டார் அப்படியே வேர்க்குது அவருக்கு தெரியுது டென்ஷன் ஆகிட்டார் எடுத்தாரு எடுத்து இதை எடுத்து இப்படி மெதுவாக டிப் அப்படின்னேன் நான் ஒரு வெள்ளைக்காரன் மாதிரி கால் மேலே கால் போட்டினேன் அவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃபுக்கு பாவமாய் அவர் பின்னால் போய் சோபா பின்னால் பாவங்க என்ன உம்முன்னு எத்தனை ஆட்டம் எத்தனை வாட்டி என்னோட கோபத்துக்கு ஆளாக இருக்காரு அப்படின்னேன் அவருக்கு மெதுவாக இப்படி இல்லைமாம்மா என்ன அப்படி இந்த காப்பரேஷன் பம்பு அடிக்கிற மாதிரி டிக்கி டிக்கி டிக்கின்னு அடித்தார் இதில் சில வாட்டி அதை ஜாகிரதையாக பண்ணுங்க இல்லைன்னா நம்ம வாங்குற டீ பேக் மட்டமான டீ பேக்கா ரொம்ப ஆட்டினீங்கன்னா உள்ளே கிழிஞ்சிரும் இப்படி இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நம்ம வீடாக இருந்ததுன்னா அதை டீ பேக்கை எடுத்து தூக்கி போட்டு குடிச்சிடலாம் இன்னொருத்தர் வீட்டுக்கு வராருல்ல அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் என்ன பண்ணது இப்படி இப்படின்ட்டு அப்புறம் மெதுவாக வச்சுட்டு இப்படியே வச்சாரு இது இப்படியே வச்சாருங்களே அந்த பேக் வந்து இங்கே உட்காந்துருச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த கப்புக்கும் அந்த பேக்குக்கும் நடுவில் இருக்கிற டீயை இழுக்கிறாரு டீ வரல வச்சுட்டு சொன்னார் மாப்பிள்ள நான் டீ குடிக்கிறத நிறுத்திய ஒரு மாதம் ஆயிடுச்சு நீ ஏதோ அன்பாக கொடுக்குறியன்னு குடித்தேன் எனக்கு டீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் போய் 1.5 வருஷம் அது இன்னும் வரல 60 சினம் கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இந்த தியான வகுப்புக்கு போங்கல்ல நம்மளே பண்ணோம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க எதை பார்த்தாலும் கோபம் வரக்கூடாதுன்ற முறையிலேயே பாருங்க நீங்க கோபம் வரக்கூடாதுன்னு முறையிலேயே பார்த்தீங்கன்னா தான் உங்களால் உங்களை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சிருக்க முடியும் எந்த பயணங்களில் எவ்வளோ கோபம் வரும் ஒரு இடத்துக்கு போகிறதுல என்ன பிரச்சனைகள் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அதை இது பிரச்சனையே இல்லை இதனால நம்ம பாதிப்பு அடையக்கூடாதுன்ற முடிவோட பாருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது என் ஃப்ரெண்டுங்க என் கூட படித்தவன் நானும் அவனும் ஒன்றா படித்தோம் கோஎஜுகேஷனில் படித்தோம் கோஎஜுகேஷனில் படித்து போயிட்டான் அவன் 25 வருஷம் கழித்து ரீயூனியன் காலேஜில் திருப்பி கூப்பிட்டாங்க போனேன் அவன் வந்தான் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தோம் பேசணும் சும்மா இல்லாமல் என்ன பண்ண என் கல்யாணத்துக்கு கூட நீ வரலையாடா கல்யாணத்து வீட்டுக்கு வாடா என்ன வந்தான் என் கூட கோஎஜுகேஷனில் 5 வருஷம் படித்தவன் வீட்டுக்கு வந்தானே என் ஒய்ஃப் அவன் பார்த்ததில்லை என் ஒய்ஃபை கூப்பிட்டு இதான்டா என் ஒய்ஃப்னு அவன் இப்படி பார்த்துட்டு இதுவா அப்ப அது அப்படின்னா நம்ம கூட படித்தவன் அப்ப அதுனா முடிஞ்சு போச்சு அந்த அது எதுன்னு இதுகிட்ட சொல்றதுக்கு 3 மாசம் ஆச்சு அப்புறம் என்ன பண்ண வேற வழி கிடையாது அவன்மா எப்பவுமே கொஞ்சம் குடிப்பான் குடிச்சானா உளருவான் வேற வழி கிடையாது எதுவாக இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமா தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க எல்லாம் சரி ஆனால் ஒருவர் மீது கோபப்படுவது என்பது உங்களையே நீங்கள் இழக்கிறீர்கள் என்ற அர்த்தம் கோபப்படுபவன் நண்பனை இழக்கிறான் கோபப்படுபவன் உறவுகளை இழக்கிறான் கோபப்படுபவனை பார்த்து யாரும் மனிதன் என்றே சொல்வதில்லை ஐயா அவன் படித்தவன் தாங்க கிட்ட போன நாயாட்டம் உழுவான சில பேர் அதையே பெருமையா நினைச்சிருக்கான் சார் நான் நல்லவன் தான் கோபம் வந்தது மனுஷனே இல்லைன்னு அப்ப மனிதனே இல்லாத அளவுக்கு போகிற கோபம் தேவையா கோபப்படாமல் இருந்தாலே
उल्वाई इव्वु वायुक नंबर पाराटी अनेवरमें विपरी अनेवरमें विपरी अनेवरमें विपरी अनेवरमें विपरी।